அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கின்ற செய்தியில், ஒன்ஸ் தமிழ் வாஸ் ஸ்போக்கன் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்று பதிவு செய்கிறார். காஷ்மீரகத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பேசப்பட்ட மொழி தமிழ் என்று பதிவு செய்கிறார். அன்பு உறவுகளே, இந்திய துணை கண்டத்தின் தொன்மை அடையாளங்கள் மட்டுமே தமிழ் தேசிய இனத்திற்கு சொந்தமானவை அல்ல. ஒரு காலத்தில் இந்திய துணை கண்டமும் தமிழர் நமக்கானதுதான். இந்திய துணை கண்டம் மட்டுமல்ல, தெற்காசியாவில் பல இடங்களில் தமிழர்களுக்கான அரசுகள் இருந்தன. அவை 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் வீழ்ச்சியுற்றன. வீழ்ச்சியுற்ற இந்த தமிழினம் பிரபாகரன் என்ற மா மனிதனால் மீண்டும் எழுந்துவிடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டது. உலக நாடுகள் தமிழர்களின் வீரம் செறிந்த தொன்மையான வரலாற்றை அறிந்திருந்த காரணத்தால் நம்மை வீழ்த்தினார்கள். எம் இன மக்கள் இந்த வரலாற்றை அறியாத காரணத்தால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். இன்றும் தாய் தமிழகத்தில் கடல் சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள் அந்த நிலத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். நிலம் சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள் பசுமை வழிச்சாலை, மீத்தேன், ஈத்தேன், கெயில் குழாய் பதிப்பு என்ற திட்டங்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சென்னையை கட்டி எழுப்ப காரணமாக இருந்த சென்னையின் பூர்வகுடி மக்கள் அந்த நிலத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எம்முடைய கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. மருத்துவ கல்வியில் எம்முடைய உரிமை மறுக்கப்படுகிறது. சொந்த நிலத்திலேயே தமிழர்கள் ஏதில்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கங்கள் இந்த நிலத்தை ஆண்ட காலம் இருண்ட காலம். ஆனால் அன்பு மக்களே, தமிழர் நிலத்தில் ஒரு பொற்காலத்தை படைத்த அரசேந்திர சோழனுக்கு இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழா என்பது தமிழர்களுக்கு ஆகிய நமக்கு உணர்வு வேட்கையை கொடுப்பது மட்டுமல்ல, உரிமை வேட்கையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வு. எனவே அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் செய்யாறு தொகுதி போராளிகளுக்கும் எம்முடைய முதற்கண் நன்றிகள். அரசேந்திரன் என்ற சோழன் சோழ பெருநிலத்தை மட்டும் ஆளவில்லை, அவர் மதுரையை தலைமையாக கொண்டு இன்றைய பாண்டிய நாட்டையும் கேரள நாட்டையும் இன்றைய கர்நாடகாவையும் இன்றைய ஆந்திர பகுதிகளையும் இன்றைய மத்திய பிரதேசத்தையும் இன்றைய வங்காள பகுதிகளையும் பீகார் பகுதிகளையும் ஆண்டார். கங்கை வரை தன்னுடைய அரசை பரப்பினார். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்து அரசுகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெருமை மிக்க வலிமை மிக்க கடற்படையை அவர் ஏற்படுத்தினார். அன்புறவுகளே, வங்காள விரிகடாவிலிருந்து இந்திய பெருங்கடல் வரை உள்ள பகுதிகள் கடல் என்று அழைக்கப்படவில்லை, மாறாக தமிழர் வரலாற்றில் சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. அது கடல் அல்ல உறவுகளே, சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. கடாரம் கொண்டான் என்று ஒரு பெயர் இருக்கு. மலை தீவிலிருந்து சுமத்ரா வரைக்கும் உள்ள பகுதிகள் அது 3000 மைல்கள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகிறார், பகருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. தென்குமரி கடல் கொள்வதற்கு முன்னால் தமிழர்களிடம் இருந்த நாடுகள் 49 நாடுகள். அரசேந்திர சோழன் இலங்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அன்புறவுகளே, ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்கணும். இந்த தென்குமரியில் இருந்த இந்த 49 நாடுகளும் உயிர்ப்புடன் இருந்திருந்தால் சோழர்களினுடைய நிலப்பரப்பு, அவர்கள் பரவி வளர்ந்த அந்த ஆட்சி பரப்பு இன்றும் உயிர்ப்புடன் இருந்திருந்தால் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்ன? ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பம், இலங்கை, 7000 மைல்கள் தென்குமரியில் இருந்த 7000 மைல்கள், கடாரத்தில் இருந்து சுமத்ரா வரைக்கும் உள்ள 3000 மைல்கள். அப்படின்னா தமிழர்கள் ஆசியாவிலேயே ஒரு மிக பெரும் பேரரசை கட்டி எழுப்பியிருப்போம். அண்ணன் ஆ ராசா அவர்கள் சொல்கிறார், தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன்வைக்கிறார். அவர் முன்வைக்கிற தனித்தமிழ்நாடு என்னன்னா, ஒரு குறுகிய நிலப்பரப்பு 1,30,058
சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு நிலப்பரப்பை தான் அண்ணன் ஆராசா அவர்கள் கேட்கிறாரு. தமிழர்கள் வரலாற்று ரீதியாக இந்திய அரசிற்கு கோரிக்கை வைக்க வேண்டுமானால் இந்தியா தான்டா தமிழ்நாடு, அதை கொடுத்துட்டுதான் நம்ம கேட்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த துணை கண்டமும் தமிழர்கள் நமக்கானது. அதனால நம்ம கேட்கணும்னா என்ன கேட்கணும், இந்தியா தான்டா தமிழ்நாடு அப்படின்னு கேட்கணும். ஏங்க இவங்க லூஸ் மாதிரி கேட்கிறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அவன் பாபர் மசூதியில ராமஜென்ம பூமிய தேடும் போது நம்ம இந்திய துணை கண்டத்துல தனித்தமிழ்நாடுல தேர்தல என்ன தவறு இருக்கு அன்பு உறவுகளே? அதனால இந்தியா அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு வரும்போது அது பழந்தமிழர் நாடு என்றுதான் நம்ம நம்மளுடைய வரலாற்றில் எழுதணும். அன்பு உறவுகளே, நாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஒரு நிலப்பரப்பை கட்டி ஆண்டார்களோ அதை போன்று நாமும் இந்த நிலத்திலே தமிழர் அரசை நிறுவ வேண்டும். அந்த தமிழர் அரசு என்பது சாதியை ஒழித்த மானுட விடுதலையை, சாதியை ஒழித்த சமூக விடுதலையை ஏற்படுத்தக்கூடிய அரசாக நிச்சயம் இருக்கும். அண்ணன் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை ஆளும் போது தலைநகர் உறையூராக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணனின் கனவு மெய்ப்பட கடுமையாக உழைப்போம். நன்றி, வணக்கம்.